ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் தோசை மாதிரி வரக்கூடிய ஒரு உரப்படை தான் பார்க்க போகிறோம். எப்போயுமே அடைனா நமக்கு வந்து மொத்தமாக தான் இருக்கும். இது வந்து எப்படி தோசை மாதிரி நல்லா மெல்லிசாக வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் இந்த டம்ளர் அளவு ரேஷனில் வாங்கின அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அடுத்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக துவரம்பருப்பு, நம்ம சாம்பார் போடுற துவரம்பருப்பு, அது ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அடுத்தது அதே அளவு டம்ளரில் முக்கால் டம்ளர் கடலைப்பருப்பு, அவ்வளோதான். இது மூணுத்தையும் நல்லா எடுத்து கழுவி நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு உங்களுக்கு ஊறியிருந்தால் தான் நமக்கு அந்த அடை மாவு நல்லா அந்த டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரையும் நல்லா ஊற வச்சுருங்க. அடுத்து நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் வந்து இந்த மாவு அரைச்சேன். கிரைண்டரில் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டிருக்கேன். அப்புறம் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு முழு பூண்டை எடுத்து மேத்தோல்லாம் நல்லா நீக்கிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்களாம் கருவேப்பிலை போட்டால் சாப்பிட மாட்டாங்க தெரிஞ்சால், ஸோ அதையனால அதையும் இதோடு சேர்த்து நல்லா போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல பூண்டு, அதை வந்து 1-2 தட்டி தோலை எடுத்துட்டு அதையும் சேர்த்து இதோட போட்டு நல்லா அரைச்சிருங்க. நல்லா வந்து இந்த பதத்துக்கு வந்து நல்லா மாவு எவ்வளோ ஓடணும், ரொம்ப நைஸாக ஓடினா தான் நமக்கு நல்லா தோசை மாதிரி வரும். இல்லைன்னா வந்து அடன்றது மொத்தமாக தான் இருக்கணும்ன்ட்டு இல்லை. ஸோ நம்ம தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்ணுன்னா நல்லா நைஸாக ஓட விடுங்க. ஸோ பாருங்கள், இந்தளவு நல்லா உங்களுக்கு மாவு அந்த பதம் இருந்தால் தான் நல்லா நமக்கு ஊற்றுறப்ப நல்லா தோசை மாதிரி வரும். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றியாச்சு. இப்போ அடுத்து இதுக்கு வந்து நான் வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நல்லா மிக்சியில் போட்டு 2 ஓட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஏன்னா வெங்காயம் சிலப்போ முழுசாக இருந்தால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்தளவு நல்லா ஓட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெங்காயமும் சேர்த்து பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதையும் சேர்த்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவில் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க, அடைக்கு தேவையான உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம அந்த லேசாக அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா இதோட எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஊறி இருக்கிறனால நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதோட சேர்த்து நல்லா உப்பெல்லாம் பார்த்துட்டு, இந்த சமயத்தை உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கூட நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்தில் எடுத்துருக்காங்க. இப்போ வந்து நல்லா கல் பற்ற வச்சாச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாவே ஊற்றுங்க. ஏன்னா நம்ம மாவு வந்து குறகுறப்பாக அரைக்கலை. ஸோ இந்தளவு நல்லா மெல்லிசாவே நீங்கள் ஊற்றலாம். நீங்கள் மெல்லிசா ஊற்றுனீங்கன்னா நல்லா நமக்கு ரோஸ்ட் மாதிரி வரும். இதை பார்த்தா உங்களுக்கு அடை மாதிரியே தெரியாது. ஸோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா இதில் நெய் கூட சேர்த்து இது பண்ணிக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா அந்த மாதிரி மெல்லிசாக விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் பொறுமையாக நல்லா அந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி எல்லாம் எடுத்து விட்டு திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தோசை மாதிரியே நல்லா ஒரு இதாக வந்திருக்கு. உங்களுக்கு அடைனா எப்பயுமே மொத்தமாக தான் ஊற்றணும் இல்லை. ஸோ நம்ம மாவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கும் எல்லாமே நம்ம இதில் அரைச்சி சேர்க்குறதுனால அவங்க அந்த கருவேப்பிலை அதெல்லாம் எதுவும் எடுத்து போடுறதுக்கும் இது இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.